ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இப்போ நம்ம எப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ இந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இட்ஸ் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்றது தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மான்ற கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டேப்லெட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, வாங்க இதோட கம்பெனியோட ஸ்கோரை பார்ப்போம். இந்த கம்பெனியோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எஃபிஷியன்சி அதாவது வந்து அவங்களோட இயக்கிற திறன், அந்த ஆளுமை சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 3.67 இருக்குது. ஸோ அதில் இவங்க க்ரீனில் இருக்காங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4.11 இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க இதுலேயுமே அச்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ சால்வன்சி, அவங்களோட கடன் தீர்க்கும் சக்தி, கடன் தீர்வு திறன் அவங்களுக்கு பார்த்தீங்க அதுவுமே வந்து 5க்கு 4.43 இருக்காங்க. அதுவுமே க்ரீன் சிக்னல் காமிக்குது. க்ரோத், அவங்களோட க்ரோத் வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 3.86 இருக்குது. அதுக்கடுத்தது அவங்க குவாலிட்டின்றதை பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதுக்கான ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 3.31 இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து சான்ஸே இல்லை, 5க்கு 4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 க்ரைட்டீரியாவில் எல்லா க்ரைட்டீரியுமே க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க, 5க்கு 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இட்ஸ் அ குட் கம்பெனி. ஓகே, டு இன்வெஸ்ட் வாங்க. பி ரேஷியோஸ், ரேஷியோஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து க்ரீனில் தான் ஃபாலோ ஆகியிருக்காங்க. கம்பெனி நம்ம ரேஷியோஸ் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் 5 ரேஷியோஸ் அனலைஸ் பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, அது வந்து லெஸ் தென் 15 இருக்கணும். ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.15 இருக்கணும், லெஸ் தென் 15 இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கிரேட்டர் தென் 10 இருக்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ, டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.5 இருக்கணும். இவங்க 0.02 தான் இருக்காங்க, அதுலேயுமே வந்து இவங்க க்ரீன் சிக்னல் தான் இருக்காங்க. சிஆர்ன்றது வந்து கரண்ட் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோன்றது கரண்ட் அவங்களோ அவங்கக்கிட்ட இருக்க சொத்து மதிப்பும் அவங்கக்கிட்ட இருக்கிற கடன் மதிப்பையும் வச்சு ஒரு ரேஷியோ கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 2 இருக்கணும். இவங்க வந்து 2.01 இருக்காங்க, அதுலேயுமே இவங்க க்ரீன் சிக்னலில் தான் இருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ, அது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1.5 இருக்கணும். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.25 இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரேஷியோஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. வாங்க ஃபினான்ஷியலாக இந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குன்றத செக் பண்ணுவோம். இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் இது அனலைஸ் பண்ணுவோம். சார்ட்டு இது வாங்க, இது இன்வெஸ்டிங் டாட்காம். இதில் வந்து ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா லிமிட்டடோட சார்ட் வச்சுருக்கேன். இந்த சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டே வைஸ் சார்ட், நான் மந்த் வைஸ் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அனாலிசிஸ் பர்பஸ்க்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 இதோட ஸ்டாக் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்றுருக்கு. ஓகே, அது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி 2016 இதோட ரேட் வந்து 400 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 244 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கு விற்றுருக்காங்க. அதுக்கடுத்தது 2018 திருப்பியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இதோட ஸ்டாக் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபீஸ்க்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, என்எஸ்சியில். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த டவுன் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 360 வரைக்கும் டவுன் ஆகும். இப்போ நம்ம வந்து கொரோனா வைரஸ் இம்பேக்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியுமே ஃபார்மா கம்பெனிலாம் வந்து எப்படியுமே க்ரோத்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நியூவாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சி டிசீஸ்க்கான வந்து டேப்லெட்ஸ்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லாக்டவுன்
அதுக்கடுத்தது வந்து குளோபலாக அஃபெக்ட் ஆகிருக்கறதுனால கண்டிப்பாக இதோட ஸ்டாக் வந்து 360 வரைக்கும் வரும். 360 வந்தால் அங்கேருந்து வெயிட் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 600 வரைக்கும் அந்த ஸ்டாக் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுவே வாங்க இதோட 1 day சார்ட்டுக்கு போவோம். அங்கே வந்து க்ரீன் சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது ரெட்டில் தான் இருக்குது. இந்த 4:40க்கு கீழே டவுன் ஆச்சு அப்படின்னா இட் வில் ஃபால் டவுன் அன்டில் 3:20 வரைக்கும் போகும். இது வந்து பார்த்தீங்க எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகி இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஃபார்மா கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் அவர் மணி. இது இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 315 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இட்ஸ் நாட் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் எல்லாருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.